அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சும்மா 1 பிஞ்ச் அளவு சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவு சீரகம், மிளகு 1 பிஞ்ச் அளவு, ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை அதில் சேர்த்துறேன். இதோட சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துறேன், உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1:2 இந்த மாதிரி நல்லா நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ கழுவி எடுத்திருக்க இந்த சிக்கன் துண்டுகளை அதில் சேர்த்துருவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் அளவு தயிர் சேர்த்துட்டு இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், நல்லா உங்களுக்கு வேகட்டுங்க. ஒரு தட்டு போட்டு நான் வந்து மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து அதுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிடுவோம். பாதாம் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிடுவோம். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. நீ பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மசாலாவை. இப்போ இதை நம்ம வந்து சட்டியில் சேர்த்துருவோம்.
ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் இருக்குங்க உங்களுக்கு, நல்ல ஜூஸியாக நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் எங்கள் வீடியோவை பாருங்கள். ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி வந்து இந்த ஜாரில் சேர்த்துட்டு அவ்வளோதான், இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோங்க. ஒரு 4 விசில் வந்துருச்சு, வாங்க நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள் கிரேவி நல்லா உங்களுக்கு இதாகிடுச்சு, சிக்கனும் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமனை வந்து கட் பண்ணி அந்த அரை லெமனை மட்டும் அதில் சேர்த்துட்டு மிளகு பொடி ஓரளவுக்கு குறை குறையாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருவோம். தட்டு மூடு போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் வந்து இதே தம்லே இருக்கட்டும், அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நீ பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா அந்த சிக்கனில் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். நீ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டா, கோதுமை பரோட்டா, கீ ரைஸு, தேங்காய்பால் சாதம், குஸ்கா, இது எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மசாலா வந்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மசாலா வந்து முந்தி காலத்தில் வந்து அம்மியில் அரைச்சி வைப்பாங்க, இதே மசாலா தான். இது வந்து இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், எந்த வேறு எதையுமே நம்ம சேர்க்கலை. கரம் மசாலா, இஞ்சி, பூண்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், மிளகு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம், ரொம்ப நல்லது. இதில் நான் பாதாம் சேர்த்துருக்கனால இதோட ஃப்ளேவர் வந்து ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.